ஆளுநர் போட்ட கமிட்டி பாய்ந்து வந்த அமைச்சர் பொன்முடி எல்லாம் புதுசாக இருக்கே தமிழக அரசு குதிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி இன்று நியமித்த துணைவேந்தர் தேர்வுக்குழுவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஆளுநர் ரவி தனிச்சையாக செயல்பட்டு வெளியிட்ட அறிவிப்பை சட்டரீதியாக எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் கீழ் செயல்பட்டு வரும் சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. தேடல் குழு அமைக்கப்பட்டு துணைவேந்தர் நியமிக்கப்படுவது வழக்கம். துணைவேந்தர் தேடுதல் குழுவில் யுஜிசி பிரதிநிதி சேர்க்க வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நிபந்தனை விடுத்திருக்கிறார். ஆளுநரின் இந்த நிபந்தனைக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழக அரசு எழுதியிருந்த கடிதத்தில் யுஜிசி விதிகளின் படி மாநில பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்க யுஜிசி விதிகளை மட்டும் பின்பற்றினால் போதுமானது. யுஜிசி சார்பில் உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாய விதிமுறை இல்லை. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தின் ஏற்கனவே உள்ள நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் சென்னை பல்கலைக்கழக, கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர்கள் தேர்வு செய்ய தலா ஒரு குழுவை அமைத்து ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். யுஜிசி சார்பில் உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று தமிழக அரசு தெரிவித்திருந்த நிலையில் அதனை மீறி யுஜிசி சார்பில் உறுப்பினரை ஆளுநர் நியமித்திருக்கிறார். இந்த நிலையில் ஆளுநர் ரவி நியமித்துள்ள துணைவேந்தர் தேர்வுக்குழுவிற்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மூன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் தேர்வு செய்ய ஆளுநர் ரவி அமைந்துள்ள தேடல் குழுவிற்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் தொடர்பான ஆளுநர் ரவியின் நடவடிக்கை சட்டரீதியாக அணுக தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தனித்தனி சட்டம் மற்றும் விதிகள் உள்ளது. இவற்றின்படி துணைவேந்தர் பதவிக்காலம் முடிவடைந்த அதனை நிரப்ப தேர்தல் குழு அமைக்கப்பட்டு அதன் மூலம் துணைவேந்தர் தேர்வு செய்யப்பட்டு நியமனம் செய்யப்படுவார். உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழக சட்ட விதிகளை ஆளுநர் துணைவேந்தர் தேர்வு செய்யும் தேர்வு குழுவினை அமைக்க வழிமுறை இல்லை. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காலம் 17/10/2022 அன்று தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியால் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவிக்காலம் 30/11/2022 அன்றும் முடிவடைந்ததால் தேடல் குழு உறுப்பினர்கள் அந்தந்த பல்கலைக்கழகங்கள் விதிகளின்படி நியமனம் செய்யப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலோடு தமிழ்நாடு அரசு முறை 20/9/2022 மற்றும் 19/10/2022 அன்று அறிவிக்கை வெளியிடப்பட்டது. இதனால் வரையிலும் தேடல் குழு உறுப்பினர்கள் அந்தந்த பல்கலைக்கழக சட்ட விதிகளின்படி நியமிக்கப்பட்டு அரசாணை வெளியிட்டு அரசிதழ் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது ஆளுநர் நடைமுறையில் உள்ள பல்கலைக்கழக சட்ட விதிகளுக்கு எதிராக தேடல் குழுவை தனிச்சையாக முடிவு செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆளுநரால் அமைக்கப்பட்ட இந்த தேடல் குழு முழுக்க முழுக்க பல்கலைக்கழக சட்டம் மற்றும் விதிமுறைகள் மாறானது. அரசின் அலுவல விதிகளின்படி அரசிதழில் அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். ஆனால் ஆளுநர் தனிச்சையாக அறிக்கை வெளியிட்டது மரபு மற்றும் விதிகளை முரணானது. தெலுங்கானா மற்றும் குஜராத் மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ளது போல் பல்கலைக்கழக துணைவேந்தரை தெரிவு செய்யும் அதிகாரம் அரசுக்கு அளிக்க வழிவகை செய்யும் சட்ட மசோதா சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரையிலும் மசோதாவுக்கு ஆளுநரிடமிருந்து ஒப்புதல் பெறப்படவில்லை. ஆளுநர் தனிச்சையாக பாரதியார் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் தெரிவு செய்வதற்கான தேடல் குழுவை அமைத்து வெளியிடப்பட்ட அறிக்கையின் அரசு சட்டப்படியாக எதிர்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.